Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடி chicken எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு இந்த மாதிரி ஒரு முழு கட்டை பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 5 பச்சை மிளகாய், இதில பட்டை கிராம் 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கருவாப்பத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட கருவாப்பத்தலை இல்லை, அதனால் நாங்கள் வந்து இதை மட்டும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேடி சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. போன்லெஸ்ஸோடு இருக்கிற சிக்கன் வந்து நல்லா இருக்காது, போனோட இருக்கிற சிக்கன் தான் நல்லாயிருக்கும். இல்லை இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் சிக்கன் கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த நைஃப் வந்து ஸ்பெஷலாக இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது, சிக்கன் மட்டன் வெட்டுறதுக்காகவே. இங்கே இந்த மாதிரி நைஃப் கிடைக்கல, அதனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இதை. இப்போ சிக்கன் வெட்டி வச்சாச்சு. வெட்டின சிக்கனில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு இதில் 80 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க 5 பச்சை மிளகாவை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகி நம்ம மோர் மிளகா மாதிரி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மோர் மிளகா மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வதக்கி வதக்கிட்டு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் நாம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு, இந்த பட்டை கிராம்பு, இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்டில் இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க. இப்போ எதுவும் தண்ணி ஊற்றாதீங்க, இந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விடும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொஞ்சம் திக்காக தான் கிரேவி பண்ணுறேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தலைப்புலன்னு கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் பாருங்கள்,
சிக்கனும் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் வேற பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டாடி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதை நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.